Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம தற்போது வீடியோக்குள் போகலாம். சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா NLC இந்தியா லிமிடெட்ல இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி எனக்குன்னு பாத்தீங்கன்னா 30/5/2020. சோ நீங்க வீட்டில் இருந்தபடியே பாத்தீங்கன்னா மொபைல் இது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாக விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து மென்ஷன் பண்றோம், அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்ப்போம். சோ கைஸ் இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கார்பரேட் பண்ணிருக்காங்கன்னா கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி. சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸா பாத்தீங்கன்னா கடுங்கள் எண்ணிக்கை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாத்துங்க. சோ என்னென்ன டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளி, எலக்ட்ரிக்கல் இசிஇ, சிவில், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர், மைனிங், ஜியாலஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். சோ ஒவ்வொரு டிசிப்ளின் யாராவது பாத்தீங்கன்னா கடுங்கள் எண்ணிக்கை, அதுக்கடுத்தாக்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாத்துங்க. அதுக்கடுத்தாக்க அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சல் கேண்டிஸ் பாத்தீங்கன்னா 33 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிஸ் பாத்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக்க சம்பளம் பாத்தீங்கன்னா பேசிக் பே பாத்தீங்கன்னா போது பாத்தீங்கன்னா 50,000 வந்து தராங்க. சோ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா செலவு வந்து எவ்வளவு தராங்கன்னா 60,000 180,000 வந்து தராங்க. சோ அதுக்கடுத்தாக பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாத்துங்க. சோ ஏதாவது டவுட்னா ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீடைல வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. சோ அதுக்கப்புறம் பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சல் கண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 854 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்டிஸ்மெண்ட் கண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 354 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. சோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கே வந்து கொடுத்துருக்கேன். சோ டவுன்லோட் செய்து படிச்சு பாத்துங்க. வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.